எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். அது நான் செய்யறத உங்களுக்கு காமிக்கறேங்க. இது ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டாங்க, நம்ம பழைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் திரும்ப கேட்டாங்க அக்கா நீங்க அரைக்கும் போது காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்க போறோங்க. 100 கிராம் வந்து பூண்டு எடுத்திருக்காங்க, 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்னதா வந்து நறுக்கிக்கணும், ஏன்னா மிக்சி ஜார்ல வந்து பிளைடு போயிடும் சீக்கிரம். அதனால நம்ம சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம். இங்க வந்து சின்னதா பூண்டுங்க, நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த பூண்டை தான் நான் உரிச்சு வச்சிருக்கோம். இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாங்க. தண்ணி விட வேணாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தண்ணி. ஈரப்பசையில இந்த அளவுக்கு அரைச்சாச்சுங்க. இப்ப இதுல கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், தேங்காய் தவிர எதை வேணாலும் விட்டுக்கலாங்க. கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துங்க, நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதுல வந்து ரொம்ப கக்க போடக்கூடாது, அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப ஊத்தக்கூடாது, ஓரளவுக்கு லிமிட்டா நம்ம ஊத்துனுங்க. இப்ப அரைச்சிட்டு வந்துடலாங்க, தண்ணி நான் விடவே இல்லை. அரைச்சாச்சுங்க, நல்லா நெய்யா அரைச்சாச்சு, கொஞ்சம் கூட தண்ணி வந்து விடல. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும், இந்த பாருங்க ஸ்பூன்ல இப்படி எடுத்தா விழுகக்கூடாது, அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். நல்லா நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் கொஞ்சமா. இந்த மாதிரி பாத்திரத்துல, ஈரம் இல்லாத பாத்திரத்துல நீங்க கொஞ்சமா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து டெய்லியும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப தக்காளி சாதம், மட்டனு, சிக்கனு இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. அப்பாக்கப்ப அரைக்காம நம்ம இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டோமா, குழந்தைங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு செஞ்சு தரணும்னு வைங்களேன், ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுக்கிட்டா இல்லைன்னா போய் கடையில் 5-5 ரூபாய்க்கு வாங்கணும். ஒரு 2 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கலாங்க. நம்ம கடையில் அப்பப்போ போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இது வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸுங்க. அதே மாதிரி தேங்காய் பூவை வந்து திருவி வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு லைட் தூள் உப்பு சேர்த்துட்டு வறுத்து ஒரு பாக்ஸில் அதே மாதிரி வச்சுக்கிட்டோமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சனி ஞாயிறு லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிச்சன் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.